வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். அன்னையர்களை பெருமைப்படுத்தும் வகையில் அவர்கள் பெயரில் ஒவ்வொருவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். அடுத்த மாதம் தொடங்க உள்ள ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் அதிக அளவில் பதக்கங்களை வெல்வார்கள். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. கேரள மாநிலம் அட்டப்பாடியின் கார்த்தும்பி குடை, ஆந்திராவின் அரக்கு காப்பி, காஷ்மீரின் அவரைக்காய் போன்ற உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். சென்னை திருவல்லிக்கேணியில் தொண்டர்களுடன் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் குறித்த விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. நைஜீரியாவில் தொடர் குண்டுவெடிப்பு, 18 மேற்பட்டோர் உயிரிழப்பு, 50 மேற்பட்டோர் படுகாயம். 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். 20 ஓவர் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு, ரோஹித் சர்மா, விராட் கோலி அடுத்தடுத்து அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் நாட்டு மக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது அடுத்த மாதம் தொடங்க உள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் அதிக அளவில் பங்கேற்பது குறித்து எடுத்துரைத்ததுடன் ஆந்திராவின் அரக்கு காப்பி, கேரள அட்டப்பாடியில் தயாரிக்கப்படும் குடை, புல்வாமா அவரைக்காய் ஆகிய உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். பதவியேற்ற நரேந்திர மோடி இன்று மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை மீண்டும் பகிர்ந்து கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி மக்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து உரையாடும் இந்த நிகழ்ச்சி கடந்த 2014 முதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 111 அத்தியாயம் இன்று காலை 11 அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பானது. இது 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒளிபரப்பான முதல் அத்தியாயமாகும். இதில் நாட்டு மக்களுக்கு வணக்கத்துடன் தமது உரையை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி, இன்றைய நாளுக்காக பிப்ரவரி மாதம் முதல் காத்திருந்ததாகவும், மனதின் குரல் மூலம் மீண்டும் தன் குடும்பத்தாரிடையே வந்திருப்பதாகவும் கூறினார். எப்போதெல்லாம் மாதத்தின் கடைசி ஞாயிறு வருகிறதோ அப்போதெல்லாம் நாட்டு மக்களுடன் உரையாட முடியவில்லையே என்ற உணர்வு தமக்கு மேலோங்கியதையும் நினைவு கூர்ந்த பிரதமர், ஆனால் கடந்த மாதம் தமக்கு லட்சக்கணக்கான செய்திகளை மக்கள் அனுப்பியிருந்ததை கண்டபோது மனம் உத்வேகம் அடைந்ததாகவும் குறிப்பிட்டார். மனதின் குரல் என்ற வானொலி நிகழ்ச்சி சில மாதங்களுக்கு தடைப்பட்டிருக்கலாம், ஆனால் மனதின் குரலில் ஏற்படுத்திய உணர்வினால் தேசத்தில், சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சுயநலமற்ற உணர்வோடு புரியப்படும் பணிகள் நடைபெற்று வந்தன என்றார். நடந்து முடிந்த 2024 மக்களவைத் தேர்தல் நமது அரசியலமைப்பு சட்டம் மற்றும் தேசத்தின் ஜனநாயக அமைப்புகள் மீது தங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை மீண்டும் நிரூபித்திருக்கும் நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். உலகின் எந்த ஒரு தேசத்திலும் இத்தனை பெரிய தேர்தல் இதுவரை எப்போதும் நடந்ததில்லை. இதிலே 65 மக்கள் வாக்களித்தார்கள் என்பதை பெருமையோடு தெரிவிப்பதாகவும், தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்களிப்பு முறையோடு தொடர்புடைய அனைவருக்கும் பாராட்டு தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறினார். ஒரு தேச கி லோக்தாந்திரிக் வ்யவஸ்தாவோ பர் அப்னா அடூட் விஸ்வாஸ் தோஹராயா ஹை. 24 கா சுனாவ் दुनिया का सबसे बड़ा चुनाव था. दुनिया के किसी भी देश में इतना बड़ा चुनाव कभी नहीं हुआ जिसमें 65 लोगों ने वोट डाले हैं. मैं चुनाव आयोग और मतदान की प्रक्रिया से जुड़े हर व्यक्ति को इसके लिए बधाई देता हूं.
ஜூன் மாதம் 30ஆம் தேதி என்பது மகத்துவம் நிறைந்த நாளாக கருதப்படுவதாகவும் பழங்குடியின வீரர்கள் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை எதிர்த்து போராட்டம் நடத்தி தங்களுடைய அற்புதமான வீரத்தை வெளிப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். உலகின் மிகவும் விலை மதிப்பில்லாத உறவு அன்னை என்பதால் அன்னைக்கு நன்றி கடன் செலுத்தும் விதத்தில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற திட்டத்தை தாம் தொடங்கியதை பிரதமர் குறிப்பிட்டார். அனைவரும் தங்கள் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுமாறு தாம் வேண்டுகோள் விடுத்ததையும் நினைவு கூர்ந்த அவர், இந்த இயக்கத்தின் மூலம் நம் வாழ்வில் ஆதாரமாக திகழும் பூமி தாயும் காக்கப்படுகிறாள் என்பதையும் எடுத்துரைத்தார். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் பருவமழையானது வேகமாக வண்ணங்களை பரப்பி வருவதாகவும் இந்த நேரத்தில் நமக்கு அத்தியாவசியமாக பயன்படும் குடை என்ற அந்த பொருளுக்கு கேரள கலாச்சாரத்தில் விசேஷ மகத்துவம் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். பழங்குடியின சகோதர சகோதரிகளால் கேரளத்து அட்டப்பாடியில் தயாரிக்கப்படும் கார்த்தும்பி குடை இன்று சிறு கிராமம் தொடங்கி பன்னாட்டு கம்பெனிகள் வரை பிரபலமடைந்திருப்பதாகவும் வட்டாலக்கி கூட்டுறவு வேளாண் அமைப்பின் மேற்பார்வையில் இந்த குடைகள் தயாரிக்கப்படுவதாகவும் இந்த அமைப்பின் தலைமை பெண்களிடம் இருப்பதையும் பெருமிதத்துடன் கூறினார். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்ற நமது கொள்கைக்கு இதைவிட சிறப்பான வேறு எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். அடுத்த மாதம் இந்நேரம் பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி தொடங்கப்பட்டிருக்கும் என்று கூறியுள்ள பிரதமர், அங்கு சாதனை படைக்க காத்திருக்கும் இந்திய குழுவின் வீரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இந்த முறை நமது வீரர்கள் இதற்கு முன்பு போட்டியிடாத பிரிவுகளிலும் போட்டியிட உள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, சில மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டி, சதுரங்கம் மற்றும் பேட்மிண்டனிலும் இந்திய வீரர்கள் வெற்றி கொடி நாட்டியதையும் சுட்டிக்காட்டினார். எனவே இம்முறை ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர்களை ஆஷ் சியர் ஃபார் பாரத் என்ற ஹேஷ்டாக் வாயிலாக நாம் உற்சாகப்படுத்துவது நம் வீரர்களின் வல்லமையை உலகிற்கு வெளிப்படுத்த பேருதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். குவைத் வானொலியில் ஹிந்தி மொழியில் ஒரு விசேஷ நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் பாரத கலாச்சாரத்தின் பல்வேறு வண்ணங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் அதற்கான குரல் பதிவையும் இசைத்தார். இம்மாதம் 10வது சர்வதேச யோகா தினம் மிகுந்த உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் கொண்டாடப்பட்டதையும் ஸ்ரீநகர் நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதையும் நினைவு கூர்ந்த அவர், உலகம் முழுவதிலும் யோகக்கலை பல அருமையான சாதனைகளை படைத்திருப்பதையும் எடுத்துரைத்தார். சவுதி அரேபியாவில் முதன்முறையாக அல் ஹனவ் சாத் என்ற பெண்மணி பிரதான யோகக்கலை பயிற்சியை முன்னின்று நடத்தியதையும், எகிப்தில் நீல நதிக்கரையோரம் செங்கடலின் கடற்கரை பகுதிகளில் பிரமிடுகளுக்கு முன்பாக யோக பயிற்சியில் ஈடுபட்ட லட்சக்கணக்கானோரின் புகைப்படங்கள் மிகவும் பிரபலமானதையும் பிரதமர் எடுத்துரைத்தார். அனைவர் வாழ்விலும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை உணர வேண்டுமானால் யோக கலையை வெறும் ஒரு நாள் பயிற்சியாக கடைபிடிக்காமல் சீரான வகையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஆந்திர பிரதேசத்தின் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் அதிக அளவில் பழங்குடியினரால் பயிரிடப்பட்டு வரும் அரக்கு காப்பியின் செறிவான சுவையும் மணமும் உலக அளவில் புகழ் பெற்றிருப்பதாகவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாயை ஈட்டி தந்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். வருமானத்தோடு கோண்டாடோரா பழங்குடியின சமூகத்திற்கு வருமானமும் கௌரவமும் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், தில்லியில் நடந்த G20 உச்சி மாநாட்டிலும் அரக்கு காப்பி தனது மனத்தை பரப்பியதையும் நினைவு கூர்ந்தார். இதேபோன்று ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் விளையும் அவரைக்காய் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், இந்த வெற்றியின் மூலம் ஜம்மு காஷ்மீரின் மக்களுக்கு வளங்களை அளிக்கும் புதிய கதவு திறந்துவிடப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். இப்படிப்பட்ட தனித்துவமான பொருட்களுக்கு நம்முடைய ஏகோபித்த ஆதரவை அளிக்கும் வகையில் ஹேஷ் மை ப்ராடக்ட்ஸ் மை ப்ரைட் என்பதில் அனைவரும் கண்டிப்பாக பகிருமாறும் கேட்டுக்கொண்டார். June 30ஆம் தேதியான இன்றுதான் ஆகாசவாணியின் முதல் சமஸ்கிருத அறிக்கை 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒளிபரப்பானதை நினைவு கூறும் வகையில் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் திடீரென சமஸ்கிருதத்தில் உரையாடினார். பண்டைய ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தில் சமஸ்கிருதத்தின் மிகப்பெரிய பங்கு இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், சமஸ்கிருதத்தை அன்றாட வாழ்க்கையிலும் இணைத்துக் கொள்வதற்காக பெங்களூருவில் மக்கள் சமஸ்கிருதத்தில் உரையாட மேற்கொண்ட முயற்சியையும் நினைவு கூர்ந்தார்.
அடுத்த வாரம் அமர்நாத் யாத்திரை, பண்டர்பூர் வாரியம் போன்ற புனித யாத்திரைகளில் பங்கு பெறும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். ஆக்கப்பூர்வ உணர்வு நிரம்பிய மக்களின் பங்கெடுப்புடன் கூடிய இத்தகைய முயற்சிகளை தம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என தாம் நம்புவதாகவும், அடுத்த மாதம் மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இணைய ஆவலோடு காத்திருப்பதாகவும் கூறி பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையாடலை நிறைவு செய்தார். பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 111வது அத்தியாயம் இன்று ஆகாசவாணி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பானது. சென்னை திருவல்லிக்கேணியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் மற்றும் தொண்டர்களுடன் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கேட்டு ரசித்தார். ஒவ்வொரு அன்னையும் தனது குழந்தைகளின் மீது அன்பை சொல்கிறாள். நம் ஒவ்வொருவரையும் பெற்ற அன்னையின் அன்பு நம் அனைவரின் மீதும் நாம் என்றுமே திருப்பிச் செலுத்த முடியாத ஒரு கடனை பூண்டது. இதேபோன்று தென் சென்னை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தார். இதேபோன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கோவை பிரித்தம் மூத்த குடிமக்கள் குடியிருப்பில் வசிக்கும் முதியோர்களுடன் கேட்டு மகிழ்ந்தார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி மீது அவர்கள் வைத்துள்ள அளவு கடந்த பேரன்பும் நாட்டுப்பற்று மற்றும் நாட்டின் வளர்ச்சியில் அவர்கள் கொண்டுள்ள அக்கறையும் தம்மை மனம் நெகிழச் செய்தது என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை பயணம் உள்ளிட்ட 3 நூல்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார். வெங்கையா நாயுடு நாளை தமது 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி ஐதராபாத்தில் அவரது நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று நூல்களை வெளியிட்டார். இதில் வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை பயணம் உள்ளிட்ட 3 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்க்கை பயணத்தில் 75 ஆண்டுகளை நிறைவு செய்து வெங்கையா நாயுடு சாதனை படைத்திருப்பதாக கூறினார். அவரது சுயசரிதை உள்ளிட்ட 3 புத்தகங்கள் சரியான பாதையில் நாட்டுக்கு சேவை புரியும் உத்வேகத்தை மக்களுக்கு அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். एक परफेक्ट झलक देता है. आज हम आंध्र और तेलंगाना 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களை தொலைபேசி மூலம் அழைத்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அப்போது கேப்டன் ரோஹித் சர்மாவின் சிறப்பான தலைமை பண்பை பாராட்டிய பிரதமர் கோலியின் சிறப்பான பேட்டிங் மற்றும் இந்திய அணிக்கு அவரது பங்களிப்பு ஆகியவற்றை பாராட்டியுள்ளார். மேலும் ஹர்திக் பாண்டியாவின் கடைசி ஓவர் பந்துவீச்சை புகழ்ந்துள்ள பிரதமர் சூரியகுமார் யாதவின் கேட்சுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். பந்துவீச்சில் மாயாஜாலம் நிகழ்த்திய ஜஸ்பிரீத் பூம்ராவை மனம் திறந்து பாராட்டிய பிரதமர் பயிற்சியாளராக சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை பெற்றுத்தந்த ராகுல் டிராவிடையும் புகழ்ந்துரைத்தார். இந்திய கிரிக்கெட்டிற்கு டிராவிடின் பங்களிப்பையும் அவர் வெகுவாக பாராட்டினார். 20 ஓவர் உலகக்கோப்பையை கைப்பற்றி இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. இந்தியா 20 ஓவர் உலகக்கோப்பையை வெல்வது இது 2வது முறையாகும். சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பார்படாஸ் நாட்டின் பிரிட்ஜ் டவுனில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. கேப்டன் ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ் ஆகியோர் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தனர். இதனால் ஒரு கட்டத்தில் இந்திய அணி 34 ரன்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் இணைந்த கோலி, அக்ஷர் பட்டேல் இணை சிறப்பாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். கோலி 76 ரன்களையும் அக்ஷர் பட்டேல் 47 ரன்களையும் குவித்தனர். சிவம் துபே தனது பங்கிற்கு 27 ரன்களை சேர்த்தார். 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணியின் குவிண்டன் டி காக், ஸ்டெப்ஸ் ஆகியோர் சிறப்பாக விளையாடினர். 17வது ஓவரில் பாண்டியாவின் பந்துவீச்சில் கிளாசன் 52 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது திருப்பத்தை தந்தது. 18வது ஓவரில் பும்ரா 1 ரன் மட்டுமே வழங்கினார். 19வது ஓவரில் அக்ஷர்தீப் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்தார். 18வது ஓவரில் பும்ரா 1 ரன் மட்டுமே வழங்கினார். 19வது ஓவரில் ஆஷிப் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்தார்.
கடைசி ஓவரில் தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு 16 ரன்கள் தேவைப்பட்டது. ஹர்திக் பாண்டியாவின் பந்து வீச்சில் முதல் பந்தை எதிர்கொண்ட மில்லர் தூக்கி அடிக்க அதை சூரியகுமார் யாதவ் எல்லைக்கோடு அருகே அருமையாக கேட்ச் பிடித்தார். அடுத்து வந்த ரபடாவும் சூரியகுமார் யாதவ் கேட்சில் வீழ்ந்தார். கடைசியில் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்களையே தென்னாப்பிரிக்க அணியால் எடுக்க முடிந்தது. இந்தியா 7 ரன்கள் வித்தியாசத்தில் உலகக்கோப்பையை வென்றது. 20 ஓவர் உலகக்கோப்பையை இந்தியா வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே முதல் உலகக்கோப்பையை 2007 ஆண்டு தோனி தலைமையிலான இந்திய அணி வென்றுள்ளது. வெற்றி கிடைத்ததும் கடைசி ஓவரை வீசிய பாண்டியா உணர்ச்சி பொங்க ஆனந்த கண்ணீர் விட்டது அனைவரையும் நெகிழ செய்தது. இந்திய அணியின் வெற்றியை அடுத்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ரசிகர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடினர். வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு 20 கோடி ரூபாயும் 2ம் இடம் பிடித்த தென்னாப்பிரிக்காவுக்கு 10 கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த போட்டியுடன் 3 ஆண்டுகள் இந்திய அணியின் பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் வெற்றியுடன் விடை பெற்றார். வீரராகவும் கேப்டனாகவும் உலகக்கோப்பையை வெல்ல இயலாத டிராவிட் பயிற்சியாளராக சாதித்தார். இந்திய அணியின் வெற்றிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த தொடரில் அனைத்து கடினமான சூழ்நிலைகளையும் திறம்பட கையாண்டு வெற்றியை நோக்கிய உத்வேகத்துடன் இந்திய அணி களம் கண்டதாக கூறியுள்ளார். இறுதிப் போட்டியில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணியை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், நமது கிரிக்கெட் அணி தனக்கே உரித்தான பாணியில் 20 ஓவர் உலகக்கோப்பையை கைப்பற்றியுள்ளதாகவும் இந்திய அணியின் இந்த சாதனையை கண்டு நாடே பெருமை கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதேபோன்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றுள்ள நிலையில் அணியின் நட்சத்திர வீரர்களான கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் 20 ஓவர் போட்டிகளிலிருந்து தங்கள் ஓய்வை அறிவித்துள்ளனர். வெற்றியுடன் ஓய்வு பெறுவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருவரும் கூறியுள்ளனர். பயிற்சியாளரான ராகுல் டிராவிடிற்கும் இதுவே கடைசி போட்டியாகும். உலகக்கோப்பையை கைப்பற்றிய பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, கோப்பையை வென்ற பின்னர் ஓய்வை அறிவிப்பது போன்ற சிறப்பான தருணம் வேறு இல்லை என்றார். 159 20 ஓவர் ஆட்டங்களில் விளையாடியுள்ள ரோஹித் சர்மா 4231 ரன்களை குவித்துள்ளார். 20 ஓவர் போட்டிகளில் அதிக சதம் அடித்தவர் என்ற சாதனையும் ரோஹித் சர்மா தன்வசம் வைத்துள்ளார். எது சரி என்று தனக்குள் தோன்றுகிறதோ அதையே தான் எப்போதும் செய்வதாக கூறிய சர்மா, கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றி தான் அதிகம் யோசித்ததில்லை என்றார். கிரிக்கெட்டின் 3 விதமான ஆட்டங்களிலும் விளையாடுவது சவாலானது என்ற அவர், விரைவில் அவற்றை பழகிக் கொள்வது அசாத்தியமானது என்றார். 3 வகையான ஆட்டங்களிலும் தான் அனுபவித்து ஆடியதாகவும் ரோஹித் சர்மா குறிப்பிட்டார். Say goodbye to this format. I have loved every moment of
of this. I started my India career playing this format, and this is what I wanted. I wanted to win the cup and say. பின்னர் பேசிய விராட் கோலி, இதுதான் இந்தியாவுக்காக தான் விளையாடும் கடைசி 20 ஓவர் போட்டி என்றும், வெற்றியுடன் இந்த பயணத்தை நிறைவு செய்ய விரும்பியதாகவும் கூறினார். இனி வருவது அடுத்த தலைமுறைக்கான காலம் என்ற கோலி, அவர்கள் தொடர் வெற்றிகளை ஈட்டி இந்தியாவின் பெருமையை காப்பாற்றுவார்கள் என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றார். This was my last T20 World Cup, and this is exactly what we wanted to achieve. This is an amazing game. I was telling Rohit today when we went out to bat, I was like, one day you feel like you can't get a run, and then you come out and then things happen. God is great. I bow my head in gratitude. I'm just really grateful I was able to get the job done for the team on the day that it mattered the most. இந்த உலக கோப்பை போட்டியுடன் ஓய்வு பெற்ற பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கோப்பையை பெற்றுத்தந்த இந்திய வீரர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்திய அணியில் வீரராக இருந்தபோது இந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்கவில்லை என்ற அவர், பயிற்சியாளர் என்ற முறையில் நல்வாய்ப்பாக இந்த வெற்றி சாத்தியமானது என்றார். ரோஹித் மற்றும் அணியினருடன் பணியாற்றியது மறக்க முடியாத அனுபவம் என்ற டிராவிட், ரோஹித் சர்மாவின் அர்ப்பணிப்பு தன்னை கவர்ந்ததாக கூறினார். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு முனைப்புடன் உள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் விவசாயிகள் மற்றும் புகையிலை உற்பத்தியாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் புகையிலைக்கு அரசு விதிக்கும் அபராதத்தை தள்ளுபடி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் புகையிலை வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என உறுதியளித்தார். அடுத்த பருவம் முதல் அனைத்து புகையிலை விவசாயிகளுக்கான உரிமம் 1 ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் உள்கட்டமைப்பு நிதியில் மானிய கடன்களை பெற்று பயனடையுமாறு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் திமுக விதிமீறலில் ஈடுபட்டு வருவதாகவும், வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவினரின் சட்டவிரோத செயல்களுக்கு காவல்துறையும் தேர்தல் அதிகாரியும் துணை போவது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வெளிமாநில அதிகாரி தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். 5 பார்வையாளர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும் என்றும் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். முப்பெரும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர் சங்கத்தினர் நடத்தும் போராட்டத்தில் தமிழ்நாடு பாஜக வழக்கறிஞர் அணி பங்கேற்காது என அதன் மாநில தலைவர் வணங்காமுடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட 3 சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும், இதுகுறித்து மாநில அரசுகள், மாநில நீதிமன்றங்கள் மற்றும் மாநில காவல்துறைக்கு முறையாக அறிவிப்பாணை அனுப்பியுள்ளது என்றும் கூறினார். 3 சட்டங்களின் பெயர் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், சட்டத்தில் எவ்வித திருத்தமும் செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை கிண்டியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் குறைந்த உப்பு உணவு குறித்து பயிலரங்கம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம், இரத்த குழாய் பாதிப்புகள், எலும்பு தேய்மானம், சிறுநீரக பிரச்சனைகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க இளம் வயதிலிருந்தே உப்பு பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சென்னை IITயின் மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, தமிழ்நாடு அரசின் பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம், சேப்பியன்ஸ் ஹெல்த் ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து அதிக உப்பை உட்கொள்வதற்கு எதிராக கூட்டாக போராடுவதை ஊக்குவிக்கும் வகையில் கருத்தரங்கமும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மருத்துவர்கள், மருத்துவ வல்லுநர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தேசிய புள்ளியியல் அலுவலகம் திருநெல்வேலி மண்டலம் சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இதையொட்டி காந்தி மண்டபத்திலிருந்து கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் கடற்கரை வரை தூய்மை பேரணி நடைபெற்றது. இதில் புள்ளியியல் அலுவலகத்தின் திருநெல்வேலி மண்டல ஊழியர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர்.
கடற்கரை பகுதியில் உள்ள குப்பைகளை அவர்கள் சேகரித்து அகற்றினர். முன்னதாக காந்தி மண்டபம் முன்பு தூய்மை இந்தியா குறித்த உறுதிமொழியினை திட்ட அமைச்சக பணியாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். சிவகங்கை அருகே பயங்கர சப்தத்துடன் வெடிமருந்து வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசனேரி கீழமேடு கிராமத்தில் உள்ள வீட்டில் வெடிகுண்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய அரவிந்தன் சேகரித்து வைத்துள்ளார். கடும் வெப்பத்தால் திடீரென வெடிமருந்து வெடித்து சிதறியதில் ஓட்டு வீடு முழுவதும் பலத்த சேதமடைந்தது. இதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அச்சமடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை நகர் காவல் ஆய்வாளர் லிங்கபாண்டி, சார்பு ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் தடயவியல் துறை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அரவிந்தனை கைது செய்த போலீசார் முக்கிய நபர்களை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினாரா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி கொள்முதல் தொடங்கியது. இந்த ஏலத்தில் தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருப்பூர், தேனி, கரூர், விழுப்புரம், பன்ருட்டி உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். மறைமுக ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 7,432 ரூபாயாக விற்பனையானது. ஒரே நாளில் மொத்தமாக 1,400 குவிண்டால் பருத்தி 1 கோடி ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த வியாபாரிகள், மில் அதிபர்கள் பருத்தியை கொள்முதல் செய்தனர். குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதல் விலைக்கு பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்பு வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சம்பவத்தில் 30-க்கும் மேற்பட்ட பட்டியல் இனத்தவர்கள் உயிரிழந்திருப்பதால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றார். காவல்துறையை தன்வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் எல் முருகன் வலியுறுத்தினார். தலைவர் முற்கொண்டு அனைவரும் சிபிஐக்கு இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும். இது கிட்டத்தட்ட 63-க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30-க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பட்டியலின கமிஷன் கூட இங்கே வந்து விசாரணைத்து விட்டு அங்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல் மகளிர் கமிஷன் அவர்களுடைய விசாரணை செய்துட்டு சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த சம்பவத்திற்கு, கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஏற்கனவே மரக்காணம் சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு? இன்னைக்கு வரலாம் அதனுடைய விசாரணை நீண்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு வரலாம் அதுக்கு ஒரு முடிவில்லை. எங்கும் கள்ளச்சாராயம், எங்கும் விஷச்சாராயம், அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கணும். அது கள்ளச்சாராயமாகட்டும், விஷச்சாராயமாகட்டும், அல்லது மெத்தனாலில் தண்ணி கலந்து கொடுத்ததாகட்டும், இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு திமுக அரசாங்கம், முழு பொறுப்பு திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள். காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள், உள்துறையை கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள். முழு பொறுப்பேற்க வேண்டும். அவர் வந்து அந்த துறையினுடைய அமைச்சர். நைஜீரியாவில் அடுத்தடுத்து நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பு காரணமாக 18-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நைஜீரியாவின் வடகிழக்கு போர்னோ மாகாணத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கடந்த 29ஆம் தேதி முதன்முறையாக குண்டு வெடித்தது. தொடர்ந்து ஓசா நகரில் உள்ள மருத்துவமனையில் 2வது குண்டு வெடித்தது. அடுத்து ஒரு இறுதிச் சடங்கு நிகழ்வில் 3வது குண்டு வெடித்தது. இந்த தொடர் குண்டு வெடிப்புகளில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 18-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 48 பேர் படுகாயமடைந்தனர். குண்டு வெடிப்பு குறித்து தகவல் அறிந்து போர்னோ மாகாண அவசர நிலை கட்டுப்பாட்டு மையத்தின் தலைமை இயக்குநர் பர்கிந்தோ முகமது சயீத் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.